ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. எல்லார் வீட்லேயும் சூப்பராக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி கொண்டாடணும் அண்ட் இங்கே நவாஸ்கோஷியாவில் எந்த மாதிரி நடக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உடம்பு முடியாததுனால வீட்டில் எதுவுமே நாங்கள் செய்யலை இந்த டைம். ஷாப்பில் தான் எல்லாமே வாங்க போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா, இங்கே டார்ட்மவுத்தில் இருக்க ஒரு இந்தியன் ஸ்டோருக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு கொஞ்சம் அந்த நம்ம முறுக்கு சீடை இந்த மாதிரிலாம் வச்சு படைப்போம்ல, அந்த மாதிரி ஐட்டங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு அவ்வளோ இந்தியன் ஸ்நாக் கிடைக்கல. ஹாலிஃபாக்ஸ் சைடில் கிடைக்கும் எனக்கு. இங்கே டார்ட்மவுத்தில் எனக்கு அவ்வளோவா இந்தியன் ஸ்நாக் கிடைக்கல. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, மிக்சி, கிரைண்டர் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம இட்லி பாத்திரம், குக்கர், அப்புறம் கிரிக்கெட் பேட்டு, ஸோ இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நிறையா ஸ்டாக் வந்திருக்க போல இருக்கு. மண் பாத்திரங்கள்லாம் கூட சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் அப்படியே பார்த்துட்டு அப்புறம் உள்ளே வந்தாச்சு வாங்கிறதுக்கு. அண்ட் நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா, செக்கு நல்லெண்ணெய் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. அது ஒன்று புதுசாக இருந்தது, அதனால் அது காட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டைம் எனக்கு லக்ஷ்மி வந்து கிடைக்கல. நான் சோனா மசூரி வந்து வாங்குவேன். லக்ஷ்மி இல்லை தீப், இந்த ரெண்டு பிராண்ட் தான் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே எனக்கு இந்த டைம் கிடைக்கல, ஸ்டாக் இல்லை. ஸோ தட் டில்டா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டில்டாவோட சோனா மசூரி வாங்கியிருக்கேன். யூஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் இலை வந்து கிடச்சிச்சுங்க. இந்த ஒரு இலை எவ்வளோ இருக்குன்னு கெஸ் பண்ணுங்களேன். இந்த ஒரு இலை வந்து இங்கே $2. அதுவும் பாருங்கள், கிழிஞ்சு போயிருக்கு, கொஞ்சம் வாடி போயிடுச்சு. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா $2 இந்த இலை. வேறு இலையே கிடைக்கல, இது ஒன்று தான் கிடச்சிருந்துச்சு. ஸோ வாங்கிட்டேன். ஸோ சாமிக்கும் வந்து வச்சு படைக்கலாம். கரெக்டாக படைக்கிற நேரத்தில் கிடச்சிருந்துச்சு. எனக்கும் வாழை இலை பர்சனலி ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்கிட்டு வந்து சாமிக்கிட்ட வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் சாமிக்கிட்ட வைக்கும் போது ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றத காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பொரி உருண்டையாக வாங்கிட்டு வந்துட்டேன். அங்கே பார்த்தோன்னே வந்து பொரி உருண்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது யூஸ்வலாக வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு நிறையா பேர் வீட்டில் செய்வாங்க, இந்த பொரி உருண்டை. இல்லை பொரி வச்சு ஏதாவது ஒரு டிஷ் வந்து செய்வாங்க. ஸோ அங்கே பொரி உருண்டை வந்து இருந்துச்சு. ஸோ அது வாங்கிட்டு வந்துட்டேன் ஃபர்ஸ்ட் வேலையாக. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஸ்நாக்கு, அப்புறம் அவல் வைப்பாங்க முக்கியமாக. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரெட் போஹான்னு சொல்லிட்டு இந்த ரெட் அவல் அது வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதுவும் கொஞ்சம் வச்சு படைக்க போகிறோம். பொரி வந்து ஆக்சுவலாக பொரி, இந்த அவல், பொட்டுக்கடலை, இது மூணும் வந்து போட்டு வைப்பாங்க. பட் பொரி வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு அன்சால்ட்டட் பொரி தான் இங்கே கிடைக்குது. நம்ம ஊரில் அந்த சாப்பிட்டா நல்லா உப்புலாம் போட்டு சூப்பராக இருக்கும்ல, அந்த மாதிரி பொரி எனக்கு இங்கே கிடைக்கல. அந்த பொரி வச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் நான் வாங்கலை. அவல் மட்டும் வாங்கிட்டேன். பொரி உருண்டை இருக்கிறதுனால சரி அது வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன். அந்த அன்சால்ட்டட் பொரி வச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இல்லை தனியாக சாப்பிட்டா, அதனால் நான் அது வாங்கலை. ஸோ வேறு எங்கேயாவது உங்களுக்கு அந்த சால்ட்டட் பொரி கிடைக்குது அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். எனக்கு பர்சனலி பொரி ரொம்ப பிடிக்கும், பட் இங்கே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, முறுக்கு. இங்கே இந்த ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருந்துச்சு முறுக்கில் எனக்கு, அதனால் அதுவும் வந்து வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ இந்த முறுக்கு வந்து வாங்கிட்டேன். பொதுவாக பார்த்திங்கன்னா, இந்த ஏஷியன் மார்க்கெட் நினைக்கிறேன் ஹாலிஃபாக்ஸில், அங்கே போனேன்னா எனக்கு நம்ம ஸ்நாக் ஐட்டம்ஸில் எல்லாமே கிடைக்கும். பட் இங்கே ஸ்டாக் இல்லையா இல்லை இவ்வளோ தான் வச்சுருப்பாங்களா தெரியல. நான் வாங்கினதில்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போய் நான் வாங்குறேன்னா கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு இங்கே டார்ட்மவுத்தில் இருக்க ரெண்டு இந்தியன் ஸ்டோர்லேயுமே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக பூந்தி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். பூந்தி நம்ம ஹால்தி கிராம்து தாங்க. ஸோ அது வாங்கிட்டு வந்துட்டு அதுவும் கொஞ்சம் வச்சிடலான்னு சொல்லிட்டு ஸ்நாக் ஐட்டம் தான் கொஞ்சம் நிறையா வாங்கிட்டு வந்ததே, வேறு எதுவுமே நான் வாங்கிட்டு வரல. பொதுவாக இது எல்லாமே நம்ம வீட்டில் செஞ்சு படைப்போம். முறுக்கு, சீடை, எல்லடன்னு சொல்லிட்டு எல்லாமே செய்வோம். பட் என்னால் கொஞ்சம் உடம்பு முடியாததுனால செய்ய முடியல. ப்ளஸ்
இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம டிப்பிக்கல் இந்தியன் ஸ்நாக்கும் எனக்கு கிடைக்கல, கிடைச்ச அளவுக்கு வாங்கிட்டு வந்து வச்சு படைச்சிட்டேன். ஸோ ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைட். அண்டு பால் தயிர் வந்து வைப்பாங்க, ஸோ அதுவும் வந்து வச்சாச்சு. பால் தயிரும் வந்து வச்சு சூப்பராக கிருஷ்ண ஜெயந்தியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஓரளவுக்கு எல்லாமே வச்சுட்டேன் நினைக்கிறேன். ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்கு, இது மாதிரி எல்லா ஐட்டங்களும் வச்சாச்சு, அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் நான் வந்து ஸ்டோரில் போய் வாங்கினது. அண்டு கொஞ்சமாக அது மேலே போட்டு கடலை போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து போட்டாச்சு, உடச்ச கடலை. ஸோ பொரி நான் வாங்கலை, உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இது அவ்வளோதான். அண்ட் பட்டர் யா, நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா இந்த ஊத்துக்குழி வெண்ணெய் மாதிரி ஃப்ரெஷ் பட்டர்லாம் கிடைக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பட்டர் இந்த மாதிரி தான் கிடைக்கும். பட்டர் ஸ்டிக்ஸ்ன்னு கிடைக்கும், இல்லைன்னா பல்காக அப்படியே வந்து வச்சுருப்பாங்க. நான் வந்து இந்த மாதிரி பட்டர் ஸ்டிக்ஸ் தான் வாங்கி வச்சுருப்பேன், நமக்கு யூஸ் பண்ண வந்து ஹேண்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயே ஒரு பட்டர் ஸ்டிக் எடுத்து வச்சு படைச்சாச்சு இன்றைக்கி. அப்படியே நம்ம கண்ணனுக்கு கொஞ்சமாக ஊட்டி விட்டுடலாம் பட்டர். ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கிருஷ்ணர் ஸ்டாச்சூஸ், கிருஷ்ணர் பிக்சர்ஸ்லாம் வேறு எதுவுமே கிடையாது. இந்த ஒரே ஒரு பிக்சர் தான், இது கூட எனக்கு யூஎஸில் ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தது தான். ஸோ நானும் வந்து வாங்கணும்னு நினைப்பேன், பட் இன்னும் வந்து அது அமையலை கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்தியா போகும்போது இல்லை வேறு எங்கேயாவது கிடைக்கிற இடத்துல வந்து வாங்கணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ், வாழைப்பழம் ஆல்ரெடி வச்சுட்டேன், அப்புறம் கொஞ்சமாக ஆரஞ்சு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதுவும் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம படைக்க வேண்டியது தான். இங்கே வந்து நீங்கள் இது மாதிரி இந்தியன் ஸ்நாக்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஹாலிஃபாக்ஸ் சைடில் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கிது இந்தியன் ஸ்நாக்லாம். பட் இங்கே டார்ட்மவுத்தில் எனக்கு எங்கே கிடைக்கிதுன்னு தெரியல, மேபி கிடைக்கலாம், பட் நான் போன டைமில் வந்து ஸ்டாக் இல்லை அவ்வளவா. ஸோ அவ்வளவு தாங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, ஞாபகம் இருந்த அளவுக்கு வந்து நான் வாங்கி கொண்டு வந்து வச்சு திருப்தியாக படைச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், வாங்கிட்டு வந்த எல்லாமே நான் வந்து வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன, அப்படியே விளக்கேற்றிட்டு சாமி கும்பிடுவோம். அண்டா நெக்ஸ்ட்டு நம்ம லிட்டில் கிருஷ்ணரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் அவரையும் ரெடி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த மயிலிறகு வந்து மறந்துட்டேன், ஸோ அதையும் கொண்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஎஸ்லேயே வச்சுருந்தது தான். இந்த மயில் இருக்கு 4 இயர்ஸாக பத்திரமா வச்சுருக்கேன். அண்ட் நம்ம லிட்டில் ஷாம்பு ரெடி ஆகிட்டார். ஸோ அவருக்கு வந்து வேஷ்டி கட்டி கொஞ்சமாக ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுவிட்டு அவருக்கு கிருஷ்ணர் மாதிரி அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். கொஞ்சமாக அவரும் சப்போர்ட் பண்ணார் இந்த வருஷம். லாஸ்ட் இயர்லாம் வந்து வீடியோ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், போடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணார். பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் இதெல்லாம் போடுற அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தார். அண்ட் செகண்ட் காஸ்ட்யூமும் ட்ரை பண்ணேன், ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு பொறுமை இல்லை, அதனால் விட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான். ஸோ அப்படியே நம்ம இப்போ சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இஸ்கான் டெம்பிளுக்கு போய் அங்கே எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 8:30 தான் வந்து அவங்க ஸ்டார்ட்டே பண்ணுறாங்க, மிட் நைட் வரைக்கும் நடக்குது. 1:00, 3:00 தான் முடியுது. ஸோ அங்கேயும் போய் பார்ப்போம். இங்க இருக்கிறதுல எது பிடிச்சிருக்கு பாப்பாக்கு, எது வேணும்? விடுறா ஸ்நாக்ஸ் எது பிடிச்சிருக்கு, இது வேணுமா, இது வேணுமா, இது 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 ஜாலி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இஸ்கான் டெம்பிள் இருக்கு. ஸோ கிருஷ்ண ஜெயந்திக்கு
அங்க வந்திருக்கோம். இது வரைக்கும் நாங்க வந்ததே கிடையாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க ஏதோ ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சோ அத பாக்கலான்ட்டு வந்திருக்கோம். என்ன நடக்குது இதுன்னு நான் உள்ள போய் காட்டுறேன். I'll just overview a little bit what's going to happen. So, of course, we just warmed up with a little Krishna. And following that, at midnight, we will have Arati. And after the Arati, then we will honor Prasad. We will complete our fast for the day. I'm sure many of you are have been fasting. கிருஷ்ண ஜெயந்தி படைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ரசகுல்லா வாங்கிட்டு வந்தேன். ஆனால் எடுத்து கபோர்டுக்குள்ளே வச்சுட்டு சாமி படைக்கும் போது மறந்துட்டேன். எடுத்தே பொம்மட்டில் சாமி கும்பிடும் போது வச்சு கிருஷ்ண ஜெயந்தியே முடிஞ்சிருச்சு. சரி பரவாயில்ல, சாமி கிட்டே வச்சு கும்பிட்டுட்டு சாப்பிடுவோம். இந்த தடவை வீட்டில் எதுவும் நான் செய்யலை, அதுக்காக கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் ரசகுல்லா. ஏன் இதுக்கு மூடி கொடுக்காம கொடுக்குறாங்க? மிச்சம் தான் மூடி போட்டு வைக்கணும்ல, மூடி இல்லை. ஓகே, இந்த ரசகுல்லா தான் இந்த டைம் வாங்கிட்டு வந்தேன். 23 இல்லை ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கு. ஸோ ரசகுல்லா ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்வீட் இது. ஸோ வச்சு படைச்சிட்டு நம்ம சாப்பிட்ருவோம். கீழே விழுந்துருச்சு மயில் தொகைலாம். எப்படி வச்சுருந்தேன். ஸோ அவ்வளவுதாங்க எங்கள் வீட்டு சிம்பிளான கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் உங்ககிட்ட நான் காமிச்சிட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இஸ்கான் டெம்பிளில் எங்களால் ஃபுல்லாக இருக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் நைட்டில் நடந்துச்சு. நைட் 8:30 மிட் நைட் வரைக்கும் பண்ணாங்க. அதனால் எங்களால் ஃபுல்லாக இருந்து பார்க்க முடியல. பட் ஒரு சின்ன கிளிம்ஸ் காமிச்சிருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.